श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास 6th सब्जेक्ट सिविक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू 6th स्टैंडर्ड सिविक्स क्लास। प्रीवियस क्लास वी स्टडीड इनइक्वालिटी एंड डिस्क्रिमिनेशन। टुडे वी आर गोइंग टू लर्न दलित। दलित इज अ टर्म दैट पीपल बिलोंगिंग टू सो कॉल्ड लोअर कास्ट यूज टू अड्रेस देमसेल्व्स। நீங்கள் தலித்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தலித்னா அன்டச்சபிள்ஸ் இருக்காங்களா, அதாவது லோயர் காஸ்ட் இருக்காங்களா, இவங்க வந்து தன்னைத்தானே தலித்துன்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா அன்டச்சபிள்ங்கிற வேர்டே அவங்களுக்கு பிடிக்கலை, ஸோ தலித்துன்னு கூப்பிட சொல்கிறாங்க. தலித் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன். ப்ரோக்கன்னா ப்ரீஜுடைஸ் இருக்குல்ல, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரீஜுடைஸ்னால அவங்களோட எல்லா விஷயங்களையும் ப்ரோக் பண்ணி அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கல்ல, அதனால தான் தன்னைத்தானே இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம தலித் அப்படிங்கிற வேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட்டில் இதை வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஸோ எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்காக தான் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ உங்களுக்கு அகெயின் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து டாக்டர் அம்பேத்கர் பற்றின ஸ்டோரி. டாக்டர் அம்பேத்கரோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் பற்றி அவர் சொன்ன ஒரு ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. 1901 இவர் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது, இவருக்கு ஒரு 9 வயசு இருக்கும், அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவரோட அப்பா இருக்கிற ஊருக்கு போகிறாங்க. கோரிகான் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அவங்க அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவை பார்க்கல, அவங்க அப்பாவோட சர்வெண்ட்டுமே இவரை கூப்பிட்றதுக்கு வரல. இவங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. 1 hour கிட்ட ஆயிட்டு, பட் யாருமே கூப்பிட வரல. 1 hour கழித்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து, என்னாச்சு எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, சார் இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் வரல, அவங்களோட சர்வெண்ட்டும் வரல, நாங்கள் கோரிகான் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகணும், ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா அப்படின்னு அவரும் சொல்லிவிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி செக் பண்ணுறாரு. ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அவரும் டிக்கெட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்காரு. ஓகே சரின்னு சொல்கிறாரு. இந்த பசங்க ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இவங்களை பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரியல, ஸோ ஏதோ ஒரு பர்சன் நினச்சி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்கக்கிட்ட, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, அப்போ இருந்த பாம்பே பிரசிடென்சி இருக்குல்ல, இப்போ மகாராஷ்டிரா, அப்போ இருந்த பாம்பே பிரசிடென்சியில் அந்த இடத்துல இருந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து அன்டச்சபிள்ஸாக கன்சிடர் பண்ணப்பட்டவங்க. ஸோ இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கும்போது இவங்க ஏதோ பிராமின் வீட்டில் உள்ள குழந்தைங்க அப்படின்னு நினச்சி தான் அவர் பேசியிருக்காரு. பட் இல்லை, இவங்க இந்த காஸ்ட்னு தெரிஞ்ச உடனே அவர் ஃபேஸ் அப்படியே மாறிடுது, அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 9 வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இவங்களாம் அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இந்த பசங்களால் எதுவுமே பண்ண முடியல, அமைதியாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes கழித்து திரும்பவும் வந்து, சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இவங்களும், இல்லை சார், வீட்டில் இருந்து யாரும் எங்களை கூட்டிகிட்டு போக வரல, நாங்கள் கோரிகானுக்கு போகணும், அங்கே எப்படி போனோன்னு சொல்லுங்கள், நாங்கள் போயிருதோம், அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, நான் ஏதாச்சும் புல்லக்காட்டில் வச்சு போயிருதோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் நடந்துலாம் போக முடியாது, இதுலேயே போயிருங்க அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. இவங்களும் அங்கேருந்து புல்லக்காட்ஸ் வச்சுருக்கவங்ககிட்ட ஒவ்வொருத்தட்டையும் போய் கேட்குறாங்க. யாருமே இவங்களை வந்து சேர்க்கவே மாட்டுக்காங்க. இவங்கக்கிட்ட போகிறதுக்காக காசும் இருக்குது, ஈவன் டபுள் பேமெண்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க வந்து சரி சொல்ல மாட்டுக்காங்க. ஏன்னா இவங்கள்லாம் அன்டச்சபிள்ஸ், இவங்களை ஏற்றினா புல்லக்காட்ஸ் ரொம்ப தீட்டு ஆகிடும் அப்படின்னு ஏற்றுக்க மாட்டுக்காங்க. இந்த பசங்களும் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கண்ணீராக வருது. எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இப்போ சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு, இவங்க இந்த பசங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களும் ஒத்துக்கலை, இவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த பசங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் இந்த மாதிரியான காஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புல்லக்காட்ஸில் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம்.
ஸோ இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணும்போது நமக்கே ஓகே இது தப்பு அப்படின்னு தெரியுது. டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் 1891லேருந்து 1956 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபாதர்னு சொல்கிறோம். இவர் தலித்துக்கான மிக சிறந்த லீடராக இருந்திருக்காரு அண்ட் தலித் கம்யூனிட்டியோட ரைட்ஸுக்காக அதிகமாக பாடுபட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த மகர் காஸ்ட்டுன்னு சொல்லப்படுற அன்டச்சபிள் காஸ்டில் பிறந்திருந்தால் கூட இவர் ஸ்ட்ரைட்டாக போய் நிறையா விஷயங்கள் படித்து வெளி உலகத்தை பற்றி நிறையா கற்றுட்டு இருந்திருக்காரு. அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் தலித்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களோ அதுக்கு எதிராக போராடி அவங்களுக்கெல்லாம் அந்த ரைட்ஸை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு. அவங்க கம்யூனிட்டியிலேருந்து ஃபஸ்ட் டைம் காலேஜ் படிப்பை முடித்தது இவர் தான். ஸோ இவர் வந்து இங்கிலாந்து போய் லா படித்து முடிச்சிருக்காரு. இவர் வந்து அவங்க சமூகத்தில் உள்ள மற்றவங்களையும் படிக்க அனுப்புங்க, காலேஜ் அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. அதே டைமில் நீங்கள் எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸையும் எடுங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிறத கொண்டு வராரு. லேட்டர் பீரியடில் இவர் புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாரு. ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டும் இல்லாத ஒரு ரிலீஜன் வேணும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணதுனால அவர் அந்த புத்திசத்தை மதமாக தேர்ந்தெடுத்திருக்காரு. அண்ட் இவர் வந்து காஸ்ட் சிஸ்டத்தை ஒழிக்கணும்னு அதிகமாக பாடுபட்டிருக்காரு. இவங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டில் தான் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இவர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன்.